புரட்டை இந்த பெரியவங்களை எப்படி பாதிக்குது, அதனால் ஏற்படுற விளைவுகளை, தங்கு பெருசாக இருக்கிறதுனாலோ இல்லை இந்த தொண்டையில் இருக்கிற மசில்ஸ்னாலேயோ இது சுருங்கும் போது பேஷண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எழுந்தவண்ண இது ஸ்னோரிங்காக ஒரு சிம்டம்ஸ் வரும், இந்த மாதிரி இருந்தால் உடனே போய் மருத்துவரான் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா. புங்கன்று நேயர்களுக்கு வணக்கம். நான் இருநோய் மருத்துவர் டாக்டர் செல்வகுமார். கொரட்டை இந்த பெரியவங்களை எப்படி பாதிக்குது, அதனால் ஏற்படுற விளைவுகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கொரட்டைனா என்ன? நம்ம நார்மலாக கொரட்டைன்னும் போது ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கிண்டலான விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். கொரட்டைன்றது ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா அப்படின்ற ஸ்லீப் ரிலேட்டட் டிஸார்டரோட ஒரு சிம்டம் தான் கொரட்டைன்றது. ஸோ இந்த கொரட்டை அப்போ என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஏர் பேசேஜ், இந்த தொண்டை, இந்த மூச்சுக்குழாய் வந்து நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுவோம். அந்த இடம் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால, தங்கு பெருசாக இருக்கிறதுனாலோ இல்லை இந்த தொண்டையில் இருக்கிற மசில்ஸ்னாலேயோ அது சுருங்கும் போது அங்கே சில வைப்ரேஷன்ஸ் ஏற்படுது. இந்த உள்நாக்கு போய் அந்த இடத்துல குத்தும் போது அது கொரட்டையாக மாறுது. இந்த கொரட்டையினால் என்ன ஏற்படுதுன்னா, பேஷண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும்னு பார்த்திங்கன்னா, எழுந்தவண்ணே தலைவலிக்கும், ஃப்ரான்டல் ஹெட்ஏக் இருக்கும், நாள் ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்டே இருக்காது, நாள் ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பாங்க. டிவி பார்க்கும் போது, இல்லை எதனா மீட்டிங் போகும்போது, இல்லை வண்டி ஓட்டும் போது தூங்கிட்டே இருப்பாங்க. எதுலேயும் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மெமரி பவர் கம்மியாக இருக்கும், வாய் தொண்டை வந்து வளர்ந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் படுத்தா கூட ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. இது இல்லாமல் சோக் ஆகும், அது நைட்டில் வந்து அவங்களுக்கு வந்து தூங்கும் போது சோக் ஆகும், ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் செஸ்ட் பெயின் இருக்கலாம், பிபி ஹையாகவும் இருக்கும். இவங்க குறட்டினால பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்க பார்ட்னரும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்னவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கும் இந்த குறட்டை விடுறது இருக்கும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸாக இருக்கும். இது இல்லாமல் நைட்டு தூங்கும் போது அடிக்கடி அவங்களுக்கு வந்து மூச்சு நிற்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, அதாவது ஸ்லீப் ரிலேட்டட் ப்ரீத்திங் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அது இருக்கும் போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். இது ஸ்னோரிங்காக ஒரு சிம்டம்ஸ் வரும். இந்த மாதிரி இருந்தால் உடனே போய் மருத்துவரை அணுகி அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறது அவசியம். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவங்க இதுக்குன்னு வாயில் ஒரு அப்ளையன்ஸ், டென்டிஸ்ட்கிட்ட வந்தால் ஒரு அப்ளையன்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. அது என்ன கண்டிஷன் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாவை பொறுத்து இருக்குது. இப்போ மைல்டு கேசஸ்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டென்டல் அப்ளையன்ஸு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிவியர் அப்னியாவாக இருந்ததுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வேறு வித ட்ரீட்மெண்ட்டுகள் செய்வாங்க. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா, அப்போ தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மற்றும் அதர் சிஸ்டமிக் டிசீஸ் எல்லாமே, அவங்க வெயிட்டு போடுறது, தைராய்டு வர்றது, டயபெட்டிக் வர்றது, எல்லா உடம்பு கோளாறுகளும் ஏற்படும். அதனால் நல்ல தூக்கம் வந்து ஆரோக்கியமான உடம்புக்கு ஒரு வழிகாட்டி. இந்த எபிசோடில் ஸ்னோரிங்கை பற்றி பார்த்தோம். அடுத்த எபிசோடில் நம்ம இந்த தூக்கமின்மை, இன்சோம்னியான்னு சொல்கிற தூக்கமின்மை, அதனால் ஏற்படுற விளைவுகளை பற்றி பார்ப்போம். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.